வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் மதுசினி. இலங்கையின் புதிய வெளியுறவு கொள்கையில் சீனா தொடர்பான நிலைப்பாடு உண்மையில் எப்படி இருக்கின்றது என்ற கேள்வி வெளிநாடுகள் பலவற்றுக்கும் இருக்கின்றது. இலங்கை ஜனாதிபதி அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார். இலங்கைக்கான வெளிநாட்டு தூதர்கள் புதிதாக நியமிக்கப்படும் போது அவர்கள் மரியாதை நிமித்தம் ஜனாதிபதியை சந்தித்து தமது அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட நியமன பத்திரங்களை கையளிப்பது வழக்கம். அப்படியொரு சம்பவம் நடைபெற்ற போது ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச சீனா தொடர்பான தமது அரசின் வெளியுறவு கொள்கை பற்றி வெளிநாட்டு தூதர்களுக்கு விளக்கம் அளித்தார். சீனாவையும் இலங்கையும் இணைத்து பேசும் போது முக்கியமாக பேசப்படும் விஷயம் ஹம்பாந்தோட்ட துறைமுகம். அது பற்றி விளக்கமளித்த ஜனாதிபதி, ஹம்பாந்தோட்ட துறைமுகம் சீனாவுக்கு கொடுக்கப்பட்டது முற்றுமுழுதாக பொருளாதார நடவடிக்கைகளுக்கு மட்டுமே. இராணுவ ரீதியான நடவடிக்கைகள் எதற்கும் அந்த துறைமுகத்தில் அனுமதி கிடையாது என்று விளக்கம் கொடுத்தார். அத்துடன் அவர் சீனா மட்டுமல்ல, சில பெரிய நாடுகளும் இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் காரணமாக ஆர்வம் காட்டுகின்றன. அந்த நாடுகளும் எமது நட்பு நாடுகள்தான். அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். பொருளாதார ரீதியான முதலீடுகளை செய்வதற்கு இலங்கை ஒரு திறந்த நாடு என்று தெரிவித்தார். பெரிய நாடுகள் இவை என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த நாடுகள் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் என்று ஊகித்துக் கொள்ளலாம். இந்தியா பற்றி குறிப்பிட்ட அவர், இந்தியாவுக்கும் எமக்கும் இடையே நட்பு ரீதியான உடன்பாடு ஒன்று உள்ளது. இந்தியாவின் தேசிய பாதுகாப்புக்கு எதிராக இலங்கையில் வைத்து எதையும் செய்ய நாம் அனுமதிக்கப் போவதில்லை என்றார். இந்தியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன் எழுதிய புத்தகம் ஒன்றை மேற்கோள் காட்டிய ஜனாதிபதி, இலங்கையில் உள்ள ராஜபக்ச அரசு இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை எதையும் மேற்கொண்டதில்லை. அப்படியான ஒரு புரிந்துணர்வு கொழும்புக்கும் புதுடில்லிக்கும் இடையே உள்ளது என்று அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்றார். வெளிநாட்டு தூதர்கள் மத்தியில் இலங்கை ஜனாதிபதி இப்படி பேசியதிலிருந்து இந்திய விவகாரத்தை அவர் மிகவும் ஜாக்கிரதையாக கையாள்கின்றார் என்பது நன்கு புரிகின்றது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பிரதமருடன் தொலைபேசியில் பேசிய போது இந்திய அரசு மீண்டும் 13வது சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்கலாம் என்பதை சாடை மாடையாக தெரிவித்தார். இந்தியா அப்படியொரு அழுத்தத்தை கொடுக்க தொடங்கினால் இலங்கை அரசுக்கு அதைவிட பெரிய தலைவலி இருக்க முடியாது. இதனால் அதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் இந்தியாவுடன் அனுசரித்து போவதையே இலங்கை ஜனாதிபதி விரும்புகின்றார் என்பது அவரது பேச்சுக்கள் மற்றும் நடவடிக்கைகளில் இருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. அதே நேரத்தில் இந்திய அரசும் இலங்கை தொடர்பான ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருப்பதால் தான் 13வது சட்ட திருத்தம் பற்றி நீண்ட காலத்தின் பின் இப்போது பேச தொடங்கியுள்ளது என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்தியா வைத்திருக்கும் திட்டம் தமிழ் பேசும் மக்களுக்கு சாதகமானதா என்பதை இந்தியாவின் அடுத்தடுத்த நகர்வுகள் வெளிக்காட்டிவிடும்.